கிடையாது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு டான் மேத்யூஸ் எக்ஸாட்டிக் பிளாக். நம்ம சேனலில் வந்துட்டு எப்பயும் வந்துட்டு பேர்ட்ஸ் பற்றியான அப்டேட்ஸ் ப்ளஸ் பேர்ட்ஸோட ஃபீடு அதோட அப்டேட்ஸ்லாம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஃபார்முக்கு புதுசாக வந்திருக்கு கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் ப்ரோ வந்திருக்காரு. நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ப்ரோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஈகிள் ட்விஸ்ட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த விஐபின்னு கூட சொல்லலாம். இப்போ யூடியூபர் ப்ரோ ஆக்சுவலாக வந்து இவரும் நம்ம இவர் சொல்கிற மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஸோ இங்கே வந்து தஞ்சாவூர் சர்க்கிளில் ஒரு சூப்பராக ஒரு பேர்ட் ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருக்காருனா பிரதர் தான். ஸோ நான் ரொம்ப வருஷமாக ஒரு 6 or 7 months முன்னாடி என்னோட சேனலில் வந்து பிரதரோட ஃபார்ம் வீடியோ போட்டதுக்கு நல்ல ரீச் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸாக்டிக் பேர்ட்ஸு டேர்ம்டாகவும் வச்சுருப்பாரு, ப்ரீடிங் கைனேஜுக்கும் எடுத்து கொடுப்பாரு. இதே வந்து உங்களுக்கு ஒரு தனியாக இருக்கீங்க இல்லை லோன்லியாக இருக்கீங்க இல்லை பசங்களுக்கு ஒரு நல்ல பழகிறதுக்கு ஒரு பேர்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இவரே பேர்டு வந்து சஜஷன் பண்ணி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுப்பாரு, சிக்காகவும் கொடுப்பாரு. ஸோ அதனால் நம்ம தஞ்சாவூர் திருச்சி சர்க்கிளில் ஒரு நல்ல பேர்ட் ஃபார்ம்னா இந்த டான் மேத்யூ பேர்ட் ஃபார்ம் தான். ஸோ அதனால தான் நானும் அடிக்கடி சேனல் வீடியோ எடுக்கிறதாக இங்கே வருவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்முக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி பண்ணுறது பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு இந்த ஏஜில் வந்து இந்த மாதிரி ஒரு பெட் அடிக்டாக போகிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு ரேர் தான் இல்லையா. ஸோ அதில் நானும் ஒருத்தர், பிரதரும் ஒருத்தர். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம டான் மேத்யூ ஃபார்முக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து பிரதர் வந்து அவன் அப்டேட்டும் பண்ணுவார் என்னென்ன பெட்ஸ் இருக்குது. ஏன்னா நிறையா வந்து வெளியிலேருந்து வந்து எடுப்பாங்க, இங்கேயும் ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பேர்ட்ஸு என்ன மாதிரி ஒரு பெட்டு பிடிக்குதோ இங்கே வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஆக்சுவலாக இன்னொரு விஷயமே சொல்லி ஆகணும். இப்போ நான் இந்த வீடியோஸ் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கௌதம் ப்ரோ தான். அவரோட சப்போர்ட்டு ப்ளஸ் அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நான் இப்போ இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 7 years கிட்ட ஆயிடுச்சு. பட் நான் அதை பெருசாக ஆக்டிவாக இல்லை. இப்போ ப்ரோவோட சப்போர்ட்டில் தான் அவர் நம்ம கொடுத்த பூஸ்டப்பில் தான் இப்போ ஒரு வீடியோவாக இப்போ தான் ட்ரை பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ரோவோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோஸில் என்னென்ன பண்ணுறோம் நாங்கள், ப்ரோ எப்படி நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எப்படி வ்ளாக் எடுக்கிறாங்கன்றது எல்லாமே இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இருக்கும் ப்ரோ, லாஸ்ட் டைம் பார்த்துட்டு நல்லா பிரிச்சாயிடுச்சு ப்ரோ. இருங்க நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். வெளில இருக்குது இக்வானா இல்லை ப்ரோ? இதான் ப்ரோ. இப்போ பயங்கரமாக இருக்குது. இவங்க வந்து எப்படி ப்ரோ, இப்போ இவங்க தானே நமக்கு என்ன சொல்கிறது, வைல்டு கிடையாது இல்லை? டேம்டு தான் ப்ரோ. டேம்டு பயங்கர பெருசாக இருக்கும், கடிச்சிட போகுது. ஸோ இதுதான் பிரதர்ட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் நம்மளே சொல்லலாம். இது காட்டில் வாழ்கிறதெல்லாம் வந்து வீட்டில் வச்சுருப்பாரு என்ன ப்ரோ. ஸோ இப்போ ப்ரெசண்டில் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கனூர்ஸ் இருக்குது ப்ரோ. கனூர்ஸ் இருக்குது, ஸ்மால் கனூர்ஸ் இருக்குது, சன் கனூர்ஸ் இருக்குது, கிரே பேரட் இருக்குது, எக்லட்டஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா மக்கௌஸில் 2 varieties இருக்குது. ஓ, அப்புறம் சுகர் கிளைடர்ஸ் இருக்காங்க. அப்புறம் பைத்தான்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து வெளியில் இருக்கிறவங்க கேள்விப்படாத போர்ட்ஸ் தான். சன் கனூஸ் பொதுவாக இருக்கும், அந்த எக்லட்டஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். சன் கனூஸ் எல்லாம் இப்போ நம்ம காமனாக தெரிஞ்ச நேம் தான். ஸோ எக்லட்டஸ், கிராண்டு, கிரீன் விங் மக்கௌஸு, அப்புறம் சுகர் கிளைடர்ஸ், பைத்தான்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமாம், இன்னும் அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை. இதெல்லாம் வளர்க்கலாமான்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டார்ட் வித் எதுலேருந்து ஆரம்பிச்சிருங்க? நம்ம ஸ்மால் கனூஸ்ல இருந்து போயிருவோம் ப்ரோ. இதான் பேசிக் இப்ப நம்ம கிட்ட. ஓகே, எண்ணெய் உங்களை விட அதிகமா வரும், கொஞ்சம் கூட வரும் நம்மளோட. இதுல இன்னும் கூட வர வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் அழகா படுத்து தூங்கிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. யார் வேணாலும் சின்ன பசங்க கூட கையில எடுத்து வரலாம். பாய்சன் கிடையாது, கடிக்க மாட்டாங்க. ப்ரோ என்ன சொல்றீங்க, எல்லாருமே உண்மையாதான் முழுங்கிறாது நம்மள? அதெல்லாம் முழுங்காது ப்ரோ. ஓகே, இப்போ எடுக்கலாமா? இதோ இப்போ இவர் எடுப்பார். ஆக்சுவலாக என் கையில் வந்துட்டு அந்த எக்வானா கிழிச்சது வந்து கொஞ்சம் பிளட் ஸ்மெல் வரும். ஸோ அதை நான் எடுக்க முடியாதனால நம்ம ஃப்ரெண்டு எடுப்பார். இப்போ ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது, யாராவது வந்தால் கடிச்சிட போகுது. அதெல்லாம் யாரையும் கிடைக்காது.
சொல்லி டேம்டு இவங்க. இவங்க டேம்டா ப்ரோ, அம்பலாம் டேம்டுன்னு சொல்றீங்களே ப்ரோ, இதான் நியாயமா இருக்கா? இவர் தான் தைரியமான அவர் நினைக்கிறேன், அழகா அசால்ட்டா பாம்பு பிடிச்சிட்டு இருக்காரு. இவங்களும் வெஜிடேரியனா இல்ல எப்படி? இல்ல இல்ல, ஸ்னேக்ஸ் எல்லாம் வெஜிடேரியன் கிடையாது, எல்லா ஸ்னேக்ஸுமே நான் வச்சுதான். இவங்க வந்து லைவ் ஃபீடு மட்டும் தான் சாப்பிடுவாங்க, சிக்கன் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. லைவா நீங்க ஃபீட போடணும், அது லைவா பிடிச்சி. இது வந்து பிரெடேட்டர் அனிமல் ப்ரோ, இது வந்து ரெப்டைல். இப்படி நின்னு ப்ரோ, கொஞ்சம் ப்ரோ ப்ரோ கொஞ்சம் இல்ல அப்படியா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லயே வந்து தைரியமான ஆள் வந்து ஒருத்தர் தைரியமா வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய பாம்பெல்லாம் நம்ம தான் கையில வச்சுக்கிட்டே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிடிச்சி இருக்கு பாருங்க. எப்பா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மினிமமா ஒரு இந்த குட்டி ஆடெல்லாம் கூட முடிஞ்சிரும் போல இருக்கு. ஏதோ ஏன் பக்கத்துல ஸோ எப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது ப்ரோ. இதை வந்து இவர் ஃபார்மில் வந்து வளர்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து பைத்தான்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு வளர்க்கக்கூடிய எக்ஸாக்டிக் பேர்டு தானா, ஸோ அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்றாரு. இதுக்கு ஏதோ சர்டிஃபைட்லாம் வந்து வாங்கணுமா, இந்த மாதிரி ஊர்ன வகைகள் வளர்க்குறதுக்கு? ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காரு அதுக்கு. ஸோ அது படைய தலைவர் தங்கிட்டு இருக்கு. இந்த நேஷனல் ஜியோகிராஃபியில் நம்ம கிட்டா இருக்கும்போது ஒருத்தரை பார்ப்போம்ல, அவர் மாதிரி தான் அவர் இருக்காரு. எல்லாத்தையும் பிடிச்சிருவாருல இருக்கு தைரியமா. ஸோ பாருங்க, பாம்பே வந்து அசால்ட்டா வச்சுட்டு இருக்காரு, நைட்டு வந்து அதுக்கு தான் தூங்குவாரான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாம்பு, அந்த அளவுக்கு பாம்பு வந்து பெட்ஸா வந்து வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்க எல்லாம் செட் ஆவா இல்ல நீங்க தைரியம் புடிச்சிருக்கீங்க, நான் மேல வந்து கீழே விட்டுருவேன், அதான் எனக்கு பயம் இருக்கு. ப்ரோ நாக்கலாம் பாருங்க ப்ரோ, அதான் ப்ரோ எனக்கு பயம். அதனால தான் நான் பெட்ட வராம என்ன இல்ல ஆன் பண்ணிட்டீங்களா ப்ரோ? இருங்க ப்ரோ, நீங்க என்கிட்ட விட்டுறாதீங்க ப்ரோ. ஏன்ச்சா வருது ப்ரோ? ப்ரோ நீ கொஞ்சம் ஓரமா போங்க ப்ரோ. கொடிய வகை விலங்கு ப்ரோ, கேமரா அப்படியே மேல வருது, அதுதான் பிரச்சனை. கீழே இருக்கலாம், இந்த பாருங்க பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம ஃபார்மில் என்னென்ன அட்ராசிட்டி நடந்துச்சு, ப்ரோட இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு. அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை காட்டி தாங்க என்னை பயமுறுத்திட்டாரு, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதை வேற பிடிச்சி தூக்க வேற சொல்லிட்டாரு, ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் நல்ல ஒரு கைட் பண்ணார். ஸோ அந்த விதத்தில்
எனக்கு பயம் இல்லாம ஆயிடுச்சு. கண்டிப்பா இப்ப ப்ரோ பாத்தீங்கன்னா எப்ப சொன்னாலும் எடுத்துருவாரு, அசால்ட்டா இப்ப எடுத்து விளையாடிட்டு இருந்தாரு. ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காரு, மேல போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, பால் பைத்தான்ஸுங்கிறது வந்து ரொம்ப லீகலான ஒரு திங் தான். ஸோ நீங்க வந்து எல்லா ஸ்னேக்ஸையும் வந்து பிடிச்சி வீட்டில் வளர்க்கக்கூடாது. அப்படியே பால் பைத்தான்ஸ் வளர்த்தாலும் நீங்க வந்துட்டு ப்ராப்பரான லைசன்ஸு டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் உங்களோட வெட்டினரியிலேருந்து ஒரு லைசன்ஸு, அதோட ஹெல்த் குறித்து ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு ஃபாரஸ்டோட நீங்கள் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ எல்லா ஸ்னேக்கையும் எல்லாருக்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் வச்சுக்கக்கூடாது. ஸோ அதில் கவனமாக இருங்க. நம்ம ஃபார்மில் இருக்க பேர்ட்ஸ், அனிமல்ஸு, ஸ்னேக்ஸு, லிசார்ட்ஸு, இக்வானஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பரான லைசன்ஸ் போட்டிருக்கோம், டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே அதே கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ கௌதம் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பிடிச்சிருந்துச்சு நம்ம ஃபார்மில், என்ன நம்ம ஃபார்ம்லேருந்து என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ மற்ற ஃபார்ம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களை மாதிரி ஒரு ஒரு அளவு 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 அதிகமான ஒரு பெட்லவர். ஸோ அதனால் எனக்கு யூஸ்வலாக உங்கள் ஃபார்ம்னாலே ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபார்ம் எதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு ஃபார்ம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, குறிப்பிட்ட ஒரு பெட் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு ஹாப்பினஸ்க்காக வாங்கி வளர்ப்போம். ஸோ அது நம்மளோட இடத்துல இருக்கும். பட் உங்கள் ஃபார்ம் எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா, அது ஒரு காட்டில் எப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இருக்குமோ, ஸோ அதே மாதிரி தான் உங்கள் இடமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் உங்கள் ஃபார்ம் அமைச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதுவும் ஒரு ஜாலியாக இருக்கும், ஃபுல்லாக இயற்கையாக இருக்குது, மரக்கொடியாக இருக்குது. நம்ம வந்து அதோட கேஜுக்குள்ளே நின்று பேசுகிற மாதிரி இருக்கும் எனக்கு உங்கள் ஃபார்முக்கு வரும்போது. கண்டிப்பாக. ஸோ அதனால எனக்கு உங்கள் ஃபார்ம் பிடிச்சது. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி வந்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆனது அந்த பைத்தான் ஸ்னேக் தான். அது ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் ஸ்னேக்ஸை வந்து பார்த்துருக்கேன், பட் தொட்டதெல்லாம் கிடையாது. ஜூக்கு போனோமா அப்படியே பார்த்துட்டு வரதோட சரி, பட் இங்கே வந்து அதை பிடிச்சி விளாண்டதுலாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது பேர் இக்வானா. இக்வானா, ஆமாம், இக்வானா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூஸ், அந்த ஹெட்டு ப்ளூ அந்த மாதிரிலாம் நான் பார்த்தது கிடையாது. அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் யூஸ்வலாக எனக்கு பேர்ட்ஸ் நார்மலாகவே பிடிக்கும். இந்த தடவை சன்க்ரோனூஸ் நிறையா இருந்துச்சு, நல்ல எல்லோ ரெட் டாமினேட்டடாக இருந்துச்சு. அடுத்த தடவை நானும் கொஞ்சம் பேர்டு உங்ககிட்ட இருந்து வாங்குவோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஓவராலாகவே உங்கள் பேர்ட்ஸ் ஃபார்ம் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஒன்ஸ் அகெயின் கௌதம் ப்ரோக்கு நம்ம தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ் மாதிரியே இல்லாமல் அவரும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. சும்மா பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிறது போய் வீடியோ எடுக்காமல் நிறைய டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் எடுத்துட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக யூடியூப் அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவரோட யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஈகிள் ட்விஸ்ட்டு. ஸோ ப்ரோக்கு வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்காரு. ஏன்னா என்னோடய ஃபார்முக்கு வந்து எடுக்கிறதுக்கே அவர் கண்டிப்பாக என்ன ப்ரோ, ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ்மா அங்கேருந்து வந்து இதுக்காக வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ கண்டிப்பாக அவரோட வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ நாங்கள் உங்களுக்காக தான் நிறைய வீடியோஸ்க்கு வந்து கஷ்டப்பட்டு மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒர்க் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஸோ எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு இன்னும் வந்து ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஃபோனு, இந்த பப்ஜி கேம்ஸ், இந்த மாதிரி மொபைலில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேர்ட்ஸோ நல்ல ஒரு பெட்டோ வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ எங்களை மாதிரி ஒரு இப்போ நாங்கள் இருக்கும் போதில் நாங்கள் வந்து காலேஜ் படிச்சு ஒரு ஸ்கூல் 12th அப்புறம் தான் இந்த வாட்ஸ்அப் எல்லாமே வந்தது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம் விளையாடுறது. அதுக்கப்புறம் வந்து மொபைல் வந்தோன்னா நாங்கள் அது மாதிரி அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ வேலைக்கு போயோ அதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஆரம்பித்தோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த படிக்கிறது இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம்டு பேர்ட்ஸ்லாம் எடுத்து வளர்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கும். அண்ட் வந்து உங்களோட கேரக்டரும் கொஞ்சம் மாறும். அதுக்கு ஃபீட் பண்ணணும்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற உங்கள் பழக்கமே மாறிடும். ஸோ ஒரு ஒரு குட் ஹேபிட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் நம்ம டான் மேத்யூ ஃபார்ம்ஸில் நிறைய விதமான பேர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பேர்ட்ஸ் என்ன பெட் வேணும்னாலும் பிரதர் வந்து உங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் ஒரு பேர்டு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்டு வளர்க்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் இருக்குது, அவங்க வீட்டில் அதை வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத கைட் பண்ணி உங்களுக்கு அந்த பேர்டு இல்லைனாலும் வேறு பேர்டு சஜஸ்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல கைட்னஸ் உள்ள ஃபார்மு. ஸோ நம்மளோட டான் மேத்யூ ஃபார்முக்கும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் டே டு டே வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தா தான் டெய்லி உங்களுக்கான இந்த ஃபார்மிங், இந்த போர்டு, பெட்டானிக், பெட்ஸ் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதனால் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து கண்டினியூவாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள். டெய்லியும் வீக்லி ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வரும். Stay with us. Thank you. Thank you. Thank you, bro. Thank you, Gowtham, bro. Okay, bye.
பார்த்தாலே உங்களுக்கு